வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்க வெப்வுட் சேனல், நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸோட சீசன் த்ரீயோட எபிசோட் த்ரீ வந்து பண்ணி ரிலீஸ் ஆகிட்டு, ஆனால் இந்த எபிசோட் த்ரீயில் வந்து பண்ணி நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம எபிசோட் டூவில் நடந்த மாதிரி வந்து பண்ணி நம்ம கண்டினியூஷன் தான். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எபிசோட் டூவில் வந்து பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து பண்ணி நம்ம டக்கேமிச்சி ஃபியூச்சருக்கு போயிருந்தார். அங்கே நம்ம நாவட்டோ மீட் பண்ணி நம்ம டோக்கியோ வாஞ்சிக்கியாங்களோட ஃபுல் ஃபியூச்சரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறாரு. அங்கே நம்ம கிசாக்கி டெட்டா, நம்ம இசனா குரோக்கோவா அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து நம்ம கார்குச்சான் வந்து பிறையா வந்து நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா வந்து கொண்டுடுறாங்க. ஐ மீன் நம்ம நாவட்டையும் நம்ம டக்கிமிச்சியும். பட் எப்படியும் லாஸ்ட்டில் ஹேண்ட் ஷேக் பண்ணி வந்து பிறையா பெரிய பாஸில் வந்துட்டார். அண்ட் பாஸில் வந்தோடனே நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா உடனே வந்து பிறையா நம்ம நாவட்டை தான் தேடி போகிறாங்க. அண்ட் நம்ம நாவட்டை தேடி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிறையா நீ உயிரோடு இருக்கிறத பார்த்தே அவருக்கு வந்து பிறையா சந்தோஷம். பட் ஃபியூச்சர் செத்தாக நம்ம பாஸஸ் ஆக முடியாது. பட் இருந்தாலும் வந்து பிறையா அந்த பவர் ட்ரிகர் ஆகுதான்னு சொல்லி வந்து பிறையா அவரை ஹேண்ட் ஷேக் பண்ணி பார்க்குறாரு. ஐ மீன் ஃபியூச்சரில் நம்ம நாவட்டம் வந்து போய் உயிரோடு இருக்கான்ட்டு. பட் இப்போதைக்கு வந்து பிறையா வந்து ஃபியூச்சரில் நம்ம நாவட்டம் வந்து போய் உயிரோடு இல்லைன்னா நினைக்கிறேன். எனக்கு அந்த ட்ரிகரிங் வந்து பிறையா வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்காரு. எனக்கிட்ட நம்ம நாவட்டம் தான் ஒரே ஒரு பர்சன். ஸோ நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எனக்கிட்டே நம்ம நாவட்டம் வந்து போய் ஃபியூச்சரையும் நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா வந்து புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து பிறையா நம்ம நாவட்டம் தான் நம்ம டக்கிமிச்சிக்கு வந்து பிறையா அந்த ஹோல் டைம் லீப்பிங்குமே வந்து பிறையா அந்த எப்படி ஆகுதுன்னு சொல்லி வந்து பிறையா அவர் தான் புரியவும் வச்சிருப்பாரு. ஸோ டக்கிமிச்சிக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக கொடுத்ததே நம்ம நம்ம நாவட்டம் தான். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம நாவட்டம் இட்டும் பற்றிய நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. அண்ட் அப்படி அழுகும் போது தான் அந்த பிறையா வந்து ஸோ ஓகே நான் எல்லாத்தையும் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறையா வந்து இப்போ தான் நம்ம ஹீனா வந்து வருவாங்க. அண்ட் நம்ம டக்கிமிச்சி வந்து எல்லாத்தையும் உளையிடுவார். அண்ட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீனாக்கு வந்து பிறையா நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா வந்து ஏதோ ஃபியூச்சரை பற்றி பேசுகிறது எல்லாமே தெரியுது. அண்ட் நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஐ திங்க் ஐ எம் அபவுட் டு டைன்ட்டு. ஸோ இது வந்து பிறையா ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா லிட்ரலி நீங்களே நினச்சி பாருங்கள், நம்மளே ஒரு டைம் லீப்பிங் பண்ணுறோன்னா எத்தனை தர போனாலும் ஒரே விஷயங்கள் நடக்குது. எத்தனை தர போனாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், நம்மளே வந்து பிறையா வந்து கடுப்பாக தான் செய்வோம். நமக்கே வந்து பிறையா வந்து ஏன்டா வாழ்கிறோம், ஏன் நம்ம இதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் தோன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம டக்கிமிச்சிக்கு வந்து பிறையா வந்து தோணுது கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீனாச்சான் வந்து பிறையா வந்து எல்லாத்தையுமே வந்து பிறையா லெசன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, நம்ம டக்கிமிச்சியை பற்றி எதுவுமே ரொம்ப சிம்பிளாக எதுவுமே காம்ப்ளிகேட்டாக கேட்கல. ஸோ ஃபியூச்சரில் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியா இல்லையான்னு கேட்டாங்க. நம்ம டக்கிமிச்சி எனக்கு எப்போதுமே உனக்கு கல்யாணம் பண்ணுங்க ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் ஒரே உளறிட்டான்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓகே, தட்ஸ் வாஸ் எ க்யூட் திங். அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த பிறையா வந்து நம்ம ஹீனாச்சான் அது வந்து பிறையா போதுன்ட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து அது வந்து போதும். அண்ட் மார்னிங் ஆனிச்சு. அண்ட் மார்னிங் ஆனப்போ நம்ம ஹீனாட்டா வந்து பிறையா வந்து நான் வந்து இதுக்கு மேலே உன்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டக்கிமிச்சி. அண்ட் எப்போதுமே வந்து பிறையா நீ வந்து இது ஐ மீன் நம்ம எனக்காக பண்ணலாம் கூட உனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம டக்கிமிச்சிக்கு வந்து பிறையா இதை பார்த்தோன்னே வந்து பிறையா ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பிறையா வந்து கிட்டத்தட்ட வந்து பிறையா நம்ம இசானா நம்ம கிசாக்கி இந்த ரெண்டு பேருமே வந்து பிறையா வந்து நம்ம மைக்கி வந்து பிறையா வந்து கெட்டவனாக மாற்றிட்டாங்க. அண்ட் இந்த சான்ஸ் நம்ம இசானா குறக்காவுக்கும் நம்ம மைக்கிக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸில் நம்ம கிசாக்கி வந்து பிறையா உள்ளே புந்து நம்ம கேம் விளாண்டுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டிராகன் கூட பார்க்க போகிற நம்ம டிராகன் கூட பார்த்ததுக்கப்புறம் வந்து பிறையா வந்து நம்ம சண்டேயில் வந்து பிறையா நம்ம டக்கிமிச்சி ஹவுஸ்க்கு வந்து பிறையா இருக்காங்க. மிச்சோட கிராண்ட் பா பார்க்க முடியும். நம்ம எமாச்சான் வந்து பிறையா வந்து குக் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டக்கிமிச்சியை பார்த்து ஐ மீன் சாரி நம்ம மைக்கியை பார்க்க முடியும். நம்ம மைக்கி வந்து பிறையா வந்து நம்ம ஒரு அந்த டவல் பார்ப்பீங்க, அந்த டவல் வந்து பிறையா நம்ம சினிச்சுரை கொடுத்தது ஜஸ்ட் வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பிறையா நம்ம எமாவும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் எமா இங்கே வராங்கன்னா அவங்க தான் அந்த பிறையா அந்த கேரக்டரோட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க கூட சொல்லலாம் சிம்பிளாக. அப்படி இருக்கும்போது நம்ம கென்ஷின் ஐ மீன் நம்ம பிளாக் ஐ மீன் நம்ம டிராகன் கூட வந்து பிறையா நம்ம மைக்கியோட ஷெட்டுக்கு வந்து பிறையா போவாங்க. ஸோ அந்த மைக்கியோட ஷெட் வந்து பிறையா நம்ம சினிச்சுரோ சாணம் வந்து பிறையா வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு பிளாக் டிராகன் வந்து பிறையா ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பைக் வந்து பிறையா வந்து இங்கே தான் ரெடி பண்ணார் பாபு. ஐ மீன் நம்ம ட்வின் பைக்ஸ் அந்த பிறையா வந்து இங்கே தான் ரெடி பண்ணியிருந்தாரு சினிச்சுருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே நம்ம டிராகன் சொல்லுவார், இது வந்து பிறையா வந்து இந்த ரூமில் தான் வந்து பிறையா பைக்கில் நாங்கள் ரெடி பண்ணும்போது நாங்கள் சும்மா பார்த்துட்டே இருப்போம் நம்ம சினிச்சுரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டக்கி மிஷினுமே அந்த ரூம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஏர் கண்டிஷனர் டிவி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஆனால் இது நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும்போது கேட்கும்போது நம்ம மைக்கி வந்து பிறையா அந்த பெட்டு மட்டும் தான் என்னோடது, மற்றெல்லாம் என்னோட பிரதரோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ அந்த மூணு பேருமே வந்து பிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு சீன் வேறு லெவல் சீனுங்க. ஸோ நம்ம மைக்கியோட ஏர் ஸ்டைல் நம்ம ட்ராக்கர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பட் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம மைக்கி வந்து பிறையா நம்ம இசனா வந்து பிறையா வந்து மோர் ட்ரஸ்ட் பண்ணுவார் நம்ம ட்ராக்கனை விடன்ட்டு. அது எப்படின்னு தெரியல எனக்கு. இந்த ரெண்டு பேருமே எனக்கு வந்து எப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து பிறையா ஒரு ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்ட். அண்ட் நம்ம டக்கி ஐ மீன் நம்ம டக்கிமிச்சியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிறையா நம்ம மைக்கிக்கு வந்து பிறையா வந்து ஒரு செகண்டரியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம டிராகன் வந்து பிறையா நம்ம மைக்கி கூடயே வந்து பிறையா வந்து இருந்தவர். ஸோ அவரை விட நம்ம எப்படி நம்ம இசானா வந்து பிறையா வந்து ட்ரஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி மன்கா ரீடர்ஸ்க்கு தான் தெரியும். பட் இப்போதையும் நம்ம அனிமி ரீடர்ஸ் வந்து பிறையா ஸ்பாயிலர் பண்ண வேணாம். அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து பிறையா வந்து இந்த ஒரு சீன் சம்மஸ் ஒரு நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லுவோம். மங்கா பேனல் இருந்துச்சு. பட் அதை வந்து அப்படியே எப்படி எப்படி கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் அந்த பிறையா வந்து நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா
தான் கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் பிளான் ஒன் ட்ராகன் பிளான் சொல்லிடுறாரு நம்ம மைக்கிக்கு சொல்கிறாரு. ஸோ நம்ம எயிட் ஜென்ரேஷனாக அண்ட் பிளாக் ட்ராகனான்னு கேட்குறாரு. ஸோ நம்ம மைக்கிக்கு வந்து பார்த்தீங்க இப்போ தான் நம்ம ட்ராகனுக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ நம்ம சினிச்சிரோ சானோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜென் பிளாக் ட்ராகன் லீடர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பிளாக் ட்ராகன் சொல்லியிருப்பாரு. அண்ட் நம்ம மைக்கிக்கு தான் இது ஆல்ரெடி ஸோ நம்ம டக்கிமிச்சுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. அப்படி இருக்கும்போது நம்ம டக்கிமிச்சு வந்து அப்படின்னு கேட்டு ஆமாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ சிம்பிளாக சொன்னால் அவருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்னு கேட்டு நம்ம நாவட்டம் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்கிமிச்சு வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால் நம்ம எயிட் ஜென் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன் ஜென் தான் நம்ம மைக்கி வந்து அந்த லீட் பண்ணுறதா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம நைன் ஜென் வந்து நம்ம மைக்கி தான் பிளாக் ட்ராகன் எப்போதுமே வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதோட எயிட் ஜென் அந்த வயசு இல்லை வந்து நம்ம வரணுக்காக நம்ம வந்து ஐ மீன் நம்ம மைக்கி வந்து ஒரு ஏஜ் வரணும் அனுப்பி அந்த ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளை அவரால் அந்த பிள்ளை கொண்டு வர முடியும். ஆனால் அது வரைக்கும் நம்ம மைக்கி வந்து சீரியஸாக இருந்தது கிடையாது. நம்ம பிளாக் ட்ராகன் பற்றி அவருக்கு வந்து அந்த பிளாக் ட்ராகன் வந்து ஒரு ஃபன்னி கேங்காக நினச்சாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ட்ராகன் வந்து ஒரு ஹை மொரால் கேங்னா கூட சொல்லுவேன். சினிச்சிரோ கண்டுபிடிச்சப்போ வந்து அவங்க எல்லா தப்பான விஷயங்களும் எந்த தப்பான விஷயங்களும் ஆட் பண்ணல. அண்ட் ஃபஸ்ட்டு த்ரீ ஆஃப் பிளாக் ட்ராகன் ஜென் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து லீவாக எயிட் ஜென் வந்துச்சு. எயிட் ஜென்லாம் நம்ம இசனா குறைக்கோவா கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கெட்ட கிளானாகவே மாற்றிட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம நைன் ஜென் நம்ம இவர் தான் தூக்குற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் நம்ம மைக்கி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம சினிச்சிரோவும் சொல்லியிருப்பார். ஸோ கிட்ட நீங்கள் சினிச்சிரோ பார்க்கலாம் இந்த ஒரு இடத்துல. அண்ட் இவர் தான் நம்ம சினிச்சிரோ. ஸோ நீங்கள் அப்புறம் வந்து போன தடவை பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் பார்க்காதவங்க இவர் தான் நம்ம மைக்கியோட ஓல்டு பிரதர் அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ட்ராகனோட ஃபர்ஸ்ட் லீடர். எஸ் நம்ம பிளாக் ட்ராகனோட ஃபர்ஸ்ட் லீடர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் த லெஜெண்டரி கிளான் நம்ம பிளாக் ட்ராகன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேங்கு தான் அந்த பிரைமர் ஃபவுண்ட் பண்ணார். நம்ம மைக்கியோட ஐ மீன் ஓல்டர் பிரதர்னால இவர் நம்ம பிளாக் ட்ராகன் வந்து இவர் தான் இன்ஹெரிட் பண்ணணும் சொல்லுவார். ஆனால் நம்ம இசானா குறுகோவான்னு சொல்லும்போது நம்ம எம்மா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மைக்கிக்கு வந்து தெரியாது. எனக்கிட்ட நம்ம மைக்கி வந்து வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்க மாட்டார்ல. அண்ட் நம்ம மைக்கோட ஹாஃப் பிரதர்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஃப் பிரதர் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்மாவோட எம்மான்னு நம்ம மைக்கி வந்து ஸ்டெப் சிம்லிங்ஸ் மாதிரி தான். அண்ட் நம்ம இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம எமாச்சான் வந்து நம்ம அவரோட ஒரு ஓல்டர் பிரதர் நம்ம ஈசானா. அண்ட் சின்ன வயசுலேயே நம்ம ஈசானா வந்து தன்னோட பேரண்ட்ஸ் வந்து அபண்டன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம எம்மா வந்து இப்போதைக்கு நம்ம நிறைய லெட்டர் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர்லாம் வந்து இருக்குன்ட்டு இந்த லெட்டர்லாம் படித்து பார்ப்பாங்க. அண்ட் இந்த லெட்டர்லாம் தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்ம சினிச்சிரோக்கு தான் போகும். அண்ட் சில விஷயங்கள் நம்ம எம்மாவுக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சினிச்சிரோட லெட்டர்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம மைக்கி வந்து இப்போ லெஃப்ட் ஆவார். அந்த லெட்டர் படித்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே மைக்கியை பற்றி பேசாதீங்க சினிச்சிரோ, என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியும் நம்ம ஜெலசி. ஸோ நம்ம இசனாக்க நம்ம மைக்கி மேலே ஒரு மிகப்பெரிய ஜெலசி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது லிட்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிச்சிரோ சாணம் மட்டும்தான். ஏன்னா சினிச்சிரோ வந்து நம்ம இசானா வந்து ஒரு கடவுள் மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால் நம்ம சினிச்சிரோ வந்து ஒரு கடவுள்னா இவர் தான் வந்து தன்னோட ஓன் ஃபாலோவராக இருக்கும்னு நினச்சிருப்பார். ஐ மீன் நான் மட்டும்தான் அந்த அவருக்கு வந்து டிசைப்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. நம்ம மைக்கி பற்றி அவர் பேசுறது அவருக்கே பிடிக்கல. ஸோ அதனால தான் நம்ம இசானா குறுக்கோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜெலஸாகி நம்ம மைக்கி வந்து எப்படியாவது வந்து தூக்கடிக்கணும் இல்லை வந்து எப்படியாவது டுக் டவுன் பண்ணு சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ தான் ட்ராகனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. ஸோ அவங்க வந்து நம்ம நைன் ஜென்ல அப்போ நம்ம ஷியான் மதுராமே இப்போ நம்ம டென்ஜுக்குள்ளே வந்து இருக்காருல்ல. ஸோ அந்த எக்ஸாக்ட் சேம் ஷியான் மதுராமே வந்து ஃபைட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சானோ மாஞ்சிரோ நம்ம டோக்கியோ மாஞ்சிக்காய் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து நாங்கள் வந்து கொல்ல போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் முக்கியமாக நம்ம சானோ மாஞ்சிரோ ஐ மீன் நம்ம மைக்கி வந்து கொல்ல போகிறோம் என் கேட்டேன். அதான் வில் ஆஃப் தி எயிட் ஜென் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வில் ஆஃப் தி எயிட் ஜென் தான் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஒரு பிளாக் ட்ராகன் இருந்த ஒரு வில்லு அப்படியே பாஸ் டவுன் ஆகும். அப்படி இருக்கும்போது அதே தான் அந்த பிரேன் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுதான் அந்த பிரேன் நடந்திருக்கு. அண்ட் இப்படி இருக்கும்போது அந்த பிரேன் நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம எயிட் ஜெனில் நம்ம இவர் வந்து கொண்டு போயிருக்காங்க நம்ம ஈசானா. நம்ம அதுக்கப்புறம் வர எல்லா ஜென்ரேஷனுமே அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம டோக்கியோ மாஞ்சுக்குள்ள ஒரு கேங் வந்து வந்து பர்சனல் கர்ஜ் இருந்துச்சு. பட் அதை வந்து வந்து நம்ம பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சீனிச்சர் வந்து வந்து இறந்து போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஈசானா வந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லுனா நம்ம ஈசானா வந்து வந்து தானே வந்து வெளில வந்துட்டாரு. இந்த தர நானே மைக்கி வந்து வந்து டம் ஃப்ரம் பாட் டு டாப்ல வந்து நான் அழிக்கிறேன்ட்டு. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் நம்ம சீனிச்சர் வந்து இப்போதைக்கு அவரால் ஒரு கேங் கூட ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டால் அதனால டென்ஜுக்குமே ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம ட்ராகன்ட்டை பேசினதுக்கப்புறம் நம்ம டக்கிமிச்சி வந்து நம்ம சிஃபிட்டை வராரு. ஆனால் நம்ம சிஃபிட்டை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம சிஃபிட்டை இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நான் வந்து தனியாக பண்ண போகிறேன், உன்ட்டே எந்த ஹெல்ப் வேணாம் நீ வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் கேட்டால் நம்ம நாவட்டம் செத்துட்டான்ல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட இந்த ஒரு போராட்டத்தில் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிஃபி வந்து எல்லாருமே லிசன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து
கிட்டத்தட்ட உன்னோட வீக்னஸ் கிடையாது, நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன். வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் எப்போதுமே நம்ம ஒரு யூனியனாக தான் சேர்ந்து ஃபைட் பண்ணு சொல்லிப்பார். ஆனால் இந்த சிம்பிளிங் குவாரல் வந்து வந்து உனக்கும் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம டோமானுக்கும் நம்ம டென்ஜுக்கும் நடக்கிறது. அப்போ நாங்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆகும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் டிவிஷன் கே எல்லாருமே இருக்காங்க. ஐ மீன் நம்ம வாய்ஸ் கேப்டன், நம்ம நாலு பேர் டாக்கியா, ஸோ எல்லாருமே. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து பேசுறது வந்து நார்மலாக பேசினாலுமே தே ஆர் ஸ்டாண்டிங் வித் தக்கிமிச்சு. அடி வாங்கினாலும் நம்ம தக்கிமிச்சு கூடலாம், அது ஒரு செலிப்ரேஷன்னாலும் நம்ம தக்கிமிச்சு கூடலாம். உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். மாக்கட்டோ டாக்கியோ அந்த மாதிரி அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ரியல் லைஃப்பில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இஷிபான் டாய் கேப்டன் தான் நம்ம ஃபஸ்ட் கேப்டன். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் கேப்டனோட கிட்டட்ட பையன் நமக்கு இப்போதைக்கு அந்த ஒரு என்ஜாய் மாதிரி நடந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த நம்ம ஃபஸ்ட் டிவிஷனோட ஒரு சின்ன ஒரு கேங் மீட்டிங் மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம சான்ஸு கேப்டன் பிரியன் வருவார், ஸ்பெஷல் ஃபோர்ஸோட வைஸ் கேப்டன். ஐ மீன் நம்ம ஃபிஃப்த் டிவிஷனோட கேப்டன் நம்ம மார்ச்சு வந்து பிரியன் வருவார். ஸோ நம்ம மார்ச்சு வந்து பிரியன் வந்ததுக்கப்புறம் வந்து பிரியன் வந்து கிட்டத்தட்ட வந்து பிரியன் நம்ம அனகாக்கின்னு சொல்லிட்டு வந்து பிரியன் வந்து எல்லாரையும் நம்ம மூச்சு வந்து பிரியன் வந்து பிடிச்சி வச்சிருவார். நம்ம மூச்சு வந்து பிரியன் இப்போதைக்கு நம்ம டக்கிமிச்சு போட்டு வாங்குமான்னு குத்துவார். ஆனால் குத்துனதுக்கப்புறம் வந்து பிரியன் வந்து நம்ம இவரை வந்து பிரியன் ஒரு இடத்துக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல டார்க்காக ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும், அந்த பிரியன் ஒரு கேரேஜில் தான் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கோகோன் பிரியன் கோரி இருப்பார். ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பிரியன் வந்து அடி வாங்கி செம்மையாக இருப்பாங்க எனக்கு கேட்டால். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பிரியன் நம்ம ஃபஸ்ட் டிவிஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து பிரியன் வந்து பிடிச்சிட்டாங்க கூட சொல்லுவாங்க. ஆண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிரியன் வந்து இப்போதைக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பிரியன் வந்து நம்ம மூச்சு வந்து பிரியன் வந்து நம்ம ரோமான பிரியன் வந்து பெட்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரியன் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஆண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிரியன் இந்த எபிசோட் நல்லாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் நம்ம டீப்பாக ஸ்டோரிக்குள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எபிசோட் ஃபைவ்லேருந்து வந்து பிரியன் வேறு லெவலில் போகும். நீங்கள் இன்னும் டோக்கியோ பார்க்காம இருங்க, இங்கிலீஷ் டப்புக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் நம்ம நவம்பர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இங்கிலீஷ் டப்பு வந்து பிரியன் வரப்போகுது. ஸோ நீ இன்னும் ரெண்டு எபிசோடு கிட்ட வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிரியன் பிடிக்க வைக்கிறேன், பிடிச்ச கேட்க சபம் மறக்காம பேசி அதை ஆன் போடுங்க. ஐ சந்த் திஸ் ஹோஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.